நம்ம அஜித் சாருடைய நடிப்பில் உருவாக உள்ள விடாமுயற்சி படத்தில் இருந்து லைக்கா நிறுவனம் விலகிறப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு தகவல்களும் பரவி வந்திருக்கு. அதாவது லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் நம்ம அஜித் சார் கடந்த ஆண்டு கமிட் ஆன திரைப்படம் தான் AK-62. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இயக்க இருப்பதாகவும் நம்ம அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க இருப்பதாகவும் கடந்த மார்ச் மாதமே அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. படத்துடைய ஷூட்டிங்கை விக்னேஷ் சிவன் கடந்த ஜனவரி மாதம் தொடங்க இருந்த நேரத்தில் அவரை இந்த படத்தில் இருந்து அதிரடியாக நீக்கியது லைக்கா நிறுவனம். நம்ம விக்னேஷ் சிவன் சொன்ன கதை திருப்தி அளிக்காததால் அவருக்கு பதில் அடுத்த மாதமே மகிழ் திருமேனியை கமிட் செஞ்சிருக்காங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்கிரிப்ட் தயாரிக்கும் பணிகளை உடனே தொடங்கி வந்திருக்காங்க. கடந்த மே மாதமே 1ஆம் தேதி நம்ம அஜிஸ்டருடைய பிறந்தநாள் மகிழ் திருமணி இந்த படத்தில் கமிட் ஆனதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த லைக்கா இந்த படத்திற்கு விடாமுயற்சி என பெயரிட்டு இருப்பதாகவும் தெரிவித்து வந்தாங்க. மே மாதம் அந்த அறிவிப்புக்கு பின்பு விடாமுயற்சி படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரவில்லையா. கடந்த 3 மாதங்களாக இந்த படத்துடைய படம் இப்போ ஆரம்பமாகிவிடும் அப்போ ஆரம்பமாகிவிடும் என தகவல் கசிந்தால் கூட இதுவரை எதுவும் நடக்காமலே இருந்து வந்திருக்கு. இதனால விரக்தி அடைந்த நம்ம அஜிஸ்டருடைய ரசிகர்கள் செல்லுமிடம் எல்லாம் விடாமுயற்சி அப்டேட் கேட்டு வந்திருக்காங்க. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் நடந்த T20 போட்டியில் கூட நம்ம அஜிஸ்டருடைய ரசிகர் ஒருவர் விடாமுயற்சி அப்டேட் கேட்டது இணையத்தில் செம ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா August 15 மேல் விடாமுயற்சி பட ஷூட்டிங் தொடங்கிவிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்க நிலையில் அது மேலும் தாமதமாகும் என்ப அஜிஸ்டருடைய தரப்பிலிருந்து லைக்காவிற்கு ஒரு தகவல்கள் பறந்திருக்கான். இதனால கடுப்பான லைக்கா விடாமுயற்சியிலிருந்து விலகும் முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தொடங்கும் முன்பே அதன் OTT உரிமை நெட்ஃபிளிக்ஸிற்கு விற்கப்பட்டு விட்டதால தற்பொழுது படத்தை ஆரம்பிக்கவும் முடியாம விலகவும் முடியாம திண்டாடி வந்திருக்காங்க லைக்கா. இந்த தகவல் தான் தற்பொழுது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காகவும் பறந்து வந்திருக்கு. சரி ஓகே, இது போன்ற நம்ம அஜிஸ்டர் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய Ajith360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.